அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ. இஸ்லாத்தில் ஐந்து கடமைகள். முதல் கடமை கலிமா. கலிமானா என்ன, எதற்கு சொல்லணும், ஏன் சொல்லணும், யாரெல்லாம் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், மற்றவர்களிடமும் பகிர்ந்துப்போம். கலிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கலிமாவை சொல்லிட்டாலே அவங்க முஸ்லீம் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். யாரா வேணாலும் இருக்கலாம், நான் முஸ்லீமாக கூட இருக்கலாம், அதாவது ஹிந்து, கிறிஸ்டின், சிக்கிம்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு கிறிஸ்துவர் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் அப்படின்னா கலிமாவை சொல்லி ஏற்கணும். எதற்கு கலிமா, கலிமாவில் என்ன சொல்லுறாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் ஒருவனே, ஓரிறை கொள்கை தான் இஸ்லாம். அதாவது இறைவன் ஒருவனே, அதான் இஸ்லாம் சொல்கிறது. கலிமாவுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவனுக்கு நிகராக யாருமே இல்லை, அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை, இறைவன் ஒருவனே. இறைவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, உருவமும் கிடையாது, உருவம் இல்லாமல் இருந்தாதான் கடவுள். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. அடுத்தது என்னன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருனா, இறை தூதர், இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர். அது மாதிரி முஹம்மது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் முஹம்மது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறோம்? ஏன்னா பல நபிமார்கள் வந்திருக்காங்க, 224,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மொழிக்கேற்ப அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களையும் இறக்கியுள்ளான். ஆனால் 25 நபிமார்கள் மட்டும்தான் அல் குரானிலேயே அல்லாஹ் குறிப்பிட்டு உள்ளான். அல்லாஹ் ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மொழிக்கேற்ற நபிமார்களை இறக்கியுள்ளான். கடைசியாக அனுப்பப்பட்ட நபிதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் காலகட்டத்தில் தான் இஸ்லாம்னு ஒரு விஷயம் நல்லா பரவுது. ஆனால் நிறைய நபிமார்கள் வந்தாங்க. ஆதம் நபி இருந்த காலகட்டத்திலலாம் அவங்க சொல்லப்பட்ட விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க, தவிர அதை சேமிக்கலை, அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலை அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம். அடுத்தடுத்த வந்த நபிமார்கள்லாம் சொன்ன விஷயத்த காது கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க, தவிர அதை சேமிக்கலை, அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலை. கடைசியாக முஹம்மது நபி காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா மனிதர்கள் கொஞ்சம் டெவலப் ஆகினாங்க, கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சாங்க. எழுதுறது, படிக்கிறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. முஹம்மது நபி காலத்தில் தான் அவங்க சொல்லுற விஷயங்களெல்லாம் குறிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஈசா அலைவாஸ்ஸலாம் அவங்க காலத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல பைபிள்னு, ஸோ அந்த மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் தான் இஸ்லாம்னு ஒரு விஷயம் முழுமை அடையப்பட்டது. இப்போது இவ்வளோ விளக்கத்தை பார்த்தோம், இது எதனுடையதுனா, லா இல்லாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலில்லாஹ்.